இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ பல பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்ததெல்லாம் ஒரு சீரீஸாக பண்ணணும்னு எனக்கு ஆசை அடி எனக்கு அதனால் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நினச்சி அதில் எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அந்த மாதிரி டவுட்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ பல பேர் கேட்குறது உண்டுங்க ஒவ்வொரு பூஜைகள் இது நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாந்திரிக்க இந்த இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி முந்நூறு எபிசோடுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக காட்ஸ் கிரேஸ் போயிட்டுருக்கு உங்களுடைய மகத்தான ஆதரவுனாலையும் யுகம் தொலைக்காட்சியோட பேராதரவுனாலையும் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பல பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குற விஷயம் என்னென்னா நான் நான்வெஜ் சாப்பிட்லாமா நான் நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பூஜை பண்ணலாமா இது பண்ணுனால் நமக்கு ஏதாவது பலன்கள் கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வருதுங்க இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அவரவர் சொந்த விருப்பத்தை சார்ந்ததுங்கிறது அடியன் விஜய் சேது நாராயணனின் மிக தாழ்மையான கருத்து சரிங்களா இதில் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடுங்க இப்படின்னு நான் சொல்ல வர்றதில்லை பட் சில தொகுப்புகளில் என்னென்ன என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இது இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரலை இது செய்தால் என்னென்ன நடக்குங்கிறத அந்த சாய்ஸஸ் யோசிங்க நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் அதோட பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஸோ இந்த ஜாதக ரீதியாக வரும்பொழுது சில ஜாதகத்தில் அசுர ஜாதகம்னு சொல்லியிருக்குங்க சில ஜாதகத்துக்கு தேவதா ஜாதகம்னு சொல்லியிருக்குங்க சில ஜாதகத்துக்கு மனுஷ ஜாதகம்னு சொல்லியிருக்குங்க அப்போது இவங்களோட குணங்களில் வரும்பொழுது சில ஜாதக ரீதியாக சில தேவ ஜாதகங்களை பார்க்கும்போது எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கே நான் சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு விட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க நான்வெஜ்ஜை விடுவாங்க விடுறதுனால அவங்க எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் அடைவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது உண்மை அப்போ அந்த தொகுப்புகளில் வேத ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த உணவு உண்ணும் பொழுது அந்த அந்த இதோட இச்சைகள் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் அதே மாதிரி அந்த தன்மைகள் வந்து அந்த தாமச குணம்னு சொல்லுவாங்கங்க அந்த குணங்கள் ஜாஸ்தி வரம்பு வரும் தன்மையில் நமக்கு அசுர குணங்கள் ஜாஸ்தி வரும் அதனால அதில் சில விஷயங்கள் என்ன சொல்லும் புலால் உண் உண்மதால் தான் ஒருத்தர் வந்து வந்து அதை உடம்பை வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயங்களும் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி நமக்கு வள்ளலார் சுவாமிகளை தான் நான் சொல்கிறேன் அது புலால் உண்ணுதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் இது விஜய் சேத்து நாராயணனோட கருத்து கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உண்டு அது பண்ணாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் என்னென்ன கிடைக்குங்கிற நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் விநாயக பெருமானுக்கு நீங்கள் வழிபடும் பொழுது நம்ம நான்வெஜ் வைக்கிறதில்ல மகாலட்சுமி வழிபாடுகள் பண்ணும் பொழுது நம்ம நான்வெஜ் வச்சு பண்ணுறது இல்லை அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம வெங்கடாஜலபதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி குபேர சுவாமியாக இருக்கட்டும் இந்த வழிபாடுகள் பண்ணுறதில்ல அதுக்கு நான் என்ன உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் ஒருவேளை கால சூழ்நிலைகள் நம்ம நான்வெஜ் சமைச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற அன்னைக்கு அந்த பூஜைகள் செய்ய வேண்டாம் அந்த பூஜைகள் செய்யாமல் அதே மாதிரி சில பேர் ருத்ராட்சங்கள் போட்டிருப்பாங்க அந்த ருத்ராட்சங்கள் போடும் பொழுது நான் நான்வெஜ் சாப்பிடலாமான்னு சில பேர் கேட்குறாங்க அதுவும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது

அந்த டயத்தில் வந்து நான் குளிச்சிட்டு வந்து உள்ளே போய் சுவாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸாம்பிள் நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு இது இருந்து அப்போ வரும்பொழுது நான் அடிக்கடி சொல்கிறதாங்க அகம் பிரம்மாஸ்மி சரிங்களா அப்போ சுவாமி எங்கே இருக்காருங்க சுவாமி நம்மள்டே இருக்காருங்க அப்போ அந்த இதை நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சில உணவு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த உணவு பிடிக்காத இடத்துல நீங்கள் போய் இருப்பீங்களா இருக்க மாட்டிங்க அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எதை நம் எதுக்காக நீங்கள் அந்த பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்குதுங்கிற து உண்மையே பட் நீங்கள் கேட்டுக்கலாம் காளி தேவிக்கு வந்து நான் வந்து எங்க கோயிலுக்கு போய் நான் கொடுக்கலாமா செய்யலாமா கருப்பண்ண சுவாமிக்கு கொடுக்கலாமா தெரியுங்க அந்த கோயில்கள் இருந்தாலும் சுத்த பூஜைன்னு ஒரு இடம் உண்டுங்க பலிபீடம் உண்டுங்க அதுக்காக பலி கொடுக்கறதுக்கு சொல்லி ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க இது நான் சொல்றது பல பேருக்கு புரியும் அப்போது அதே மாதிரி வீட்டில் சில பேர் வந்து கோழி இருக்கலாமா அதே போல் வீட்டில் ஆடை இருக்கலாமா அறுத்து நான் பலி கொடுக்கலாமா அந்த மாதிரி கொடுக்கும் இடத்துல என்ன ஆகிடும்னா அன்பர்களே நீங்கள் ஒரு காரத்தால் எட்டு மணிக்கு காஃபி குடித்து பழகிட்டீங்க அப்போ எட்டு மணிக்கு மேலே அந்த டயத்துக்கு காஃபி குடிக்கிறது எப்படி உங்களுக்கு மேண்டேட்டாக ஆகிடுமோ அதே மாதிரி அந்த டயத்தில் நீங்கள் அதையே படையலாக கொடுத்து பழகிட்டீங்கன்னா அந்த தெய்வம் கேட்கும் அப்போ கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தெய்வத்தை குறை சொல்லக்கூடாது அதனால் அந்த மாதிரி அசைவ பூஜைகளை படையலாக போட்டு வீட்டில் செய்கிறத வந்து உங்கள் பெரியவங்கள்கிட்ட கேட்டுட்டு அதை வந்து என்னென்ன பண்ணலாங்கிறத கேட்டுக்கோங்க சில குடும்பங்கள் அதை ஒரு வழக்கமாகவும் வச்சுப்பாங்க பெரியவங்கள்கிட்ட கேட்டுவிட்டு அதுக்குன்னு சுத்தி பூஜைன்னு உண்டுங்க சில பூஜைகள் உண்டு அதை உங்கள் குடும்பத்திலே கேட்டிங்கன்னா அதை எப்படி சுத்திப்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க அதை பண்ணிக்கிறது தான் உத்தம பலனை கொடுக்கும் அப்போது இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒருவேளை உங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப இந்த மாதிரி வேறு வழியே இல்லைங்க நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சிவ பூஜைகளையும் நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் சிவ பூஜைகளை செய்கிறது எதுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா கர்ம தோஷங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எந்த ஒரு தப்புகள் பண்ணியிருந்தாலும் சிவபெருமானை மனசார உணர்ந்து நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம மேலே இருக்கிற தவறை வந்து நான் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவர்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது சிவபெருமான் காப்பாற்றுறாருன்னு சொல்லிவிட்டு எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே இதோட சேர்த்து அந்த பூஜைகளும் செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் செய்யும் பொழுது அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா குபேரரோட வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த பூஜைகள் செய்யும் பொழுது குபேரரோட வழிபாடுகள் செய்யும் பொழுது வேறு வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லாமல் நம்ம வந்து நம்ம வந்து பூஜைகள் பண்ணி தான் ஆகணும் நான் குழந்தைங்களுக்கு சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க கீழே வந்து அந்த குபேரலட்சுமி வச்சிருக்கிற இடத்துல ஒரு சின்ன சிவலிங்கம் வந்து ஒன்று வச்சுட்டு பண்றது குபேரர்னு நீங்க பார்க்குறவர் வந்து வெறும் குபேரர் மட்டும் கிடையாதுங்க அவருக்கு வந்து பாந்தப அப்படின்னு சொல்லி வரும் சங்கரப்பிரிய பாந்தபன்னா நான் சொல்றது சிவபெருமானின் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய டிவோட்டி சரிங்களா அதனால இந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிறது அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் வச்சு அந்த பூஜைகள் செய்யும் பொழுது பசுஞ்சானி திருநீரால் அந்த சிவபெருமானுக்கு மனசார ராவணேஸ்வரோட போற்றி வழிபாடை செஞ்சுட்டு பண்ணும்பொழுது வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும் அதோட தாக்கங்கள் குறைவாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஆனால் என்னால் பூஜைகளும் செய்யணும் இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க அம்மாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் போய் நீராடிட்டு வர்றது நீராடிட்டு வர்றதுன்னா கடல் ஸ்நானம் செஞ்சிட்டு வர்றதும் அந்த டயத்தில் மனசார இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறோம் பட் அதுக்கு நமக்கு கொஞ்சம் உருத்துகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் கல்லுப்பை எடுத்து கல்லுப்பை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் பிறந்த நாளில் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைல இருந்து சனிக்கிழமைக்குள்ள ஏதாவது ஒரு நாள் இருக்கும் அந்த நாளில் நீங்க என்ன செய்யணும்னா தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை தலையை சுத்திட்டு அதை நீங்க என்ன செய்யுங்க உங்க வாஷ் பேசினில் போட்டு கழுவிடலாம் ஒருவேளை ஆறு அந்த மாதிரி இடத்துல வாழக்கூடிய அன்பர்களாக நீங்க இருந்தால் அந்த ஆத்தில் கொண்டு போய் அந்த கல்லுப்பை போட்டுரலாம் அன்பர்களே இதை நீங்க செஞ்சு வரும்பொழுது இதனால ஏற்படக்கூடிய வினைகள் அதாவது தவறுகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பட் ஒருவேளை உங்களுக்கு என்ன யூ நீங்க நீங்க இருந்தால் அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகணும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறீங்க ஒரு ரொம்ப லட்சுமி கடாட்சம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பட்சத்தில் நீங்க வந்து அது கொஞ்ச நாள் நீங்க நான்வெஜ்ஜை விட்டு பார்த்துட்டு நீங்க அதுக்கான பயனை நீங்க உணரும் பொழுது தேன் இனிக்கும்னு சொல்றத விட நீங்க விட்டு பார்த்துட்டு அது மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் அடையும் பொழுது உங்களுக்கே புரியாமல் அதை நீங்கள் ஒரு ஸ்டேஜில் விட்டுருவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும் பொழுது எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பூஜைகள் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது எந்த ஒரு பூஜைகள் நீங்கள் செய்தாலும் அடிக்கடி நான் சொல்கிற அன்பான கோரிக்கை தான் விநாயகரோட வழிபாடு அதே போல் குலதெய்வ வழிபாடு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு இதையும் செஞ்சுட்டு நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் செய்யுங்கள் நம்ம சிவலிங்கம் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க இலவசமாக தான் அன்பர்களை கொடுக்குறோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் நேரடியாக வந்து சென்னை திருச்சி ஆஃபீஸ் வாங்கிக்கலாம் இதோட சேர்த்து உங்களுக்கு போஸ்டலில் வேணும்னா போஸ்டல் சார்ஜஸ் ஒரு மினிமல் சார்ஜஸ் கேட்போம் அது விருப்பமா இருக்கிறவங்க கே கொடுத்தீங்கன்னா உங்க வீடு தேடி அது வந்துடும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்